ஹே ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் வறுவல். இன்றைக்கி நான் மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு 3 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நான் மண்பானையில் குழம்பு வச்சுட்டு அந்த குழம்புல இருக்க கறி எடுத்து தான் மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். சரி, இன்றைக்கி குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மண்பானையில் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை போட்டுட்டு அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 3 கரண்டி கறி மசால் பவுடர் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்ச 3 கிலோ மட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கிளறியோட ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு பானையை மூடி வச்சுருங்க. நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. திருப்பி பானையை மூடி வச்சுருங்க, நல்லா கொதி வரட்டும். திருப்பி ஓப்பன் பண்ணி 1 கப் தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி. நான் இன்றைக்கி குழம்பு ரொம்ப தண்ணியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் திக்காக வச்சுக்கோங்க. இதுலேருந்து கறியை பிரித்து எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம வறுவல் செய்ய போகிறோம். வறுவல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கடாயில் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 10 பச்சை மிளகாயும் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் 1/2 கரண்டி இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கினோன்னு உப்பு, 2 கரண்டி கறி மசால் பவுடர் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது எல்லாம் வதங்கினோன்னே எடுத்து வச்ச மட்டனை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம மட்டன் ஆல்ரெடி குழம்புல நல்லா வெந்துட்டனால அதுலேயும் ஒரு 80% வெந்துருச்சு. திருப்பி இந்த மசாலோட சேர்ந்து ஒரு 20% வேகிற அளவுக்கு மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் இலையை கடைசியாக தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். ஹியர் கம்ஸ் அவர் மட்டன் ரெசிபி. கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். கிவ் யர் ட்ரை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.